ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே த ஸ்வாட் கை சீசன் 1 எபிசோட் 14. அப்படி நீங்கள் போன எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம புது சேனல்னால வியூஸ் கம்மியாக தான் போகும், ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் கமெண்ட் பண்ணாத நம்ம சேனல் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் இந்த எபிசோட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீசனோட கடைசி எபிசோட்னே சொல்லலாம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தோம் அந்த புது பூசமாக வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஜெனரல் மீரோவை பார்த்து கலச்சி நோக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம காயை பார்த்து சிரிக்கும். இங்கே தான் போன எபிசோடும் முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த புசமாகவும் சொல்லுது, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் சண்டை போட்டிங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே நீங்கள் ஒருத்தங்க தான் இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க ஒருத்தனை. அப்போ தான் இந்த சைடு நம்ம மேடமும் செஞ்சுக்கல, ஹே நீ அங்கேருந்து எப்படியாச்சும் ஓடி வந்துரு, அங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உயிருக்கு பாதிப்பாக இருக்கும், ஸோ அதனால் எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துருங்க, எனக்கு உயிர் மேலாம் பயம் இல்லை, ஸோ நான் இங்கேருந்து சண்டை போட போகிறேன். காய் நீங்கள்லேருந்து ஓடி போய்டு, ஏன்னா இவன் ரொம்பவே டேஞ்சரானவன், நம்ம காய் அதெல்லாம் கேட்காம இங்கே தான் இருப்பான். அப்போ தான் நம்ம செஞ்சுவோம் சொல்கிறான், ஹே நீங்கள்லேருந்து ஓடிடு, ஏன்னா இவன் பயங்கரமான ஒரு புசமா, இவன் பல வருஷம் கழித்து இப்போ தான் இங்கே வந்திருக்கான். அவனும் சொல்கிறான், என்னப்பா அவனை ஓட வைக்கிறியா, நான் ஃபைனலி இங்கே இருக்க ஹியூமனிட்டி எல்லாரையுமே நான் அழிக்க போகிறேன், இங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரையும் அழிச்சிட்டு நான் அவங்கள புசமாக மாற்ற போகிறேன், புசமாவோட எண்ணிக்கை அதிகமாக போகுது, நம்ம செஞ்சுவோம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது, இதுதான் டைம், இங்கே இருக்க எல்லாரையுமே நான் புதுசாக ரீபான் பண்ண போகிறேன் புசமாவா. நம்ம காய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கான் போல, அவனும் திடீர்னு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுன்னு அட்டாக் பண்ணுறான். இந்த சைடு நம்ம வெள்ள முடிக்காரனை தான் காட்டுறாங்க, அவனும் அவனோட பார்ட்னர் கூட இருக்கான். அந்த சர்வன்ட்டும் சொல்கிறான், யோ நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்டப்பா, ஏன்னா உங்கள் அப்பாவோட சொத்தை வச்சே நீ இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டேன், இப்போ உங்கள் அப்பாவோட சொத்து எல்லாமே உனக்கு தான் வருது இப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பெரிய பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கான். இந்த சைடு நம்ம சாய்க்காவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துனே ஃபீல் பண்ணியிருக்கான், அவளும் அந்த ஃபோட்டோவை பார்த்துன்னு இருக்கும்போது அவளுக்கு அந்த மெமரி தான் வருது, நான் வந்து திரும்ப இந்த வீட்டுக்கே வரமாட்டேன், ஏன்னா எனக்கு வீடே இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். அந்த மெமரிஸ்லாம் இவளுக்கு வருது. இந்த சைடு நம்ம வெள்ள முடிக்காருன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் குத்துன்னுருக்கான், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா எங்கள் அப்பாவோட நிலைமையால் தான், நான் வந்து என்னோடய ஆசையை என்னோடய பணத்தெல்லாம் நான் அவ்வளோ நிறைய பேருக்கு டொனேட் பண்ணணும்னு தான் என்னோடய ஆசை, ஏன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நம்ம இந்த உலகத்தை பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை மறைச்சி தான் எல்லாருமே வாழ்கிறாங்க. அந்த வகையில் எல்லாருக்கையிலையும் இருக்க ஒரு பிரச்சனையை பற்றி நான் சொல்கிறேன், அவங்க கையில் இருக்க பிரச்சனை என்னென்னா அது வயலன்ஸ். நம்ம ஆள் வந்து எதுக்கு வயலன்ஸை பற்றி இப்படி பேசுகிறான்னா, ஏன்னா அவன் நிறையவே பாதிப்பில் இருக்கான். அவனும் சொல்கிறான், வயலன்ஸ் ஏன்னா நான் எதுக்கு வயலன்ஸை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது இத்தனை ஆண்டில் ரெண்டே ரெண்டு ஆண்டு தான் அமைதியாக போயிருக்கு, இது வரைக்கும் எல்லா ஆண்டுலேயும் அமைதின்னு ஒன்று இருந்ததே இல்லை. ஏன்ஜென் தேராலேருந்து இப்போ இருக்க மாடர்ன் ஏரா வரைக்கும் எல்லாத்துலேயும் வயலன்ஸ் இருக்குது, அதாவது ரத்தம் கொலை. நம்ம ஆளும் சொல்கிறான், வயலன்ஸ் வந்து நம்ம மாடர்ன் ஏரியாவில் ஆச்சு நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வயலன்ஸாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கும் வயலன்ஸ் வரும். ஏன்னா ஒரு தியரியை சொல்லுது, நீங்களே யார் மேலேயாச்சும் வயலன்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், அவங்களும் உங்கள் மேலே வயலன்ஸாக தான் இருப்பாங்க, அதாவது நீங்கள் ஒருத்தங்களை அடிச்சிங்கன்னா அவங்களும் உங்களை அடிப்பாங்க, இதுதான் வயலன்ஸோட தியரி இப்படின்னு இந்த சைடும் நம்ம காயோட ஃபைட்டும் போயின்னு இருக்கு. நம்ம காயம் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கான், இருந்தாலும் அவன் வந்து ஒரே அடியில் நம்ம காயை சாய்ச்சிட்றான். அப்போ தான் நம்ம செஞ்சு வந்து சொல்கிறான், காய் நான் வந்து அவனை திசை திருப்புறேன், அதுதான் உனக்கு டைம், அப்போ நீ அவனை போட்டு தள்ளப்பாரு. ஏ காய் நீ கேட்குறியா இல்லையா, அப்போ காய் நீ வந்து சுயநிலையிலே இல்லையா, பரவாயில்லப்பா ஆட்டம் விறுவிறுப்பா இப்போ தான் போகுது. இந்த சைடு நம்ம ஆளும் காந்தியை பற்றிலாம் பேசின்னு இருக்கான், காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வயலன்ஸாக இருக்க மாட்டோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும், வயலன்ஸை எப்படி தடுக்க முடியும்னா நம்ம ஈச் அதர் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவனும் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கான். இந்த சைடு அவங்களும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க, நம்ம செஞ்சுவோம் அந்த ரெங்கை வச்சு அட்டாக் பண்ணுறான், இருந்தாலும் அவன் வந்து ஒரே அடி தான் அதெல்லாம் ஒஞ்சி போயிடுது. அப்போ தான் நம்ம வில்லன்னு சொல்கிறான், ஏய் என்னப்பா அவன் மேலே நிறையவே எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன், ஒரு ரிங்கு கூட உன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரில, ரிங்கோட பவர் கொஞ்சினே போகுது இவன் சொல்லிருக்கும் போது, திடீர்னு டெலிபோர்ட் ஆகி நம்ம சிஞ்சியோட வைத்தியை வெட்டிடுறான். இவன் உன்னொரு ஷார்ட் வைக்கலான்னு வரும்போது நம்ம காய் வந்து திடீர்னு வெட்டிடுறான். இதை பார்த்து அந்த வில்லனும், பரவாயில்லப்பா ஒன்றும் ஆட்டோ சூடு பிடிக்குது, அட்டாக் பண்ணு அட்டாக் பண்ணு அப்படின்னு அவனும் கத்தின்னு இருக்கான். பார்த்து நம்ம சிஞ்சுவோம் அவன் ரிங்ஸை வச்சு தடுக்கலான்னு பார்க்குறான். ஏய் பைத்தியம் நீ வந்து புசமாக மாறக்கூடாது, நீ தான் நம்ம அழிக்கணும், ஏன்னா நான் தான் புசமாக மாற போகிறேன். நம்ம சிஞ்சுவோம் நம்ம காயை தத்து வச்சிருக்கான். அப்போ தான் நம்ம காய் சொல்கிறான், ஹேய் என்னை விடு இல்லைன்னா நான் உன்னையும் கொன்றுவேன். நம்ம வில்லனும், நான் தான் சொன்னேன்ல நம்ம புசமாக வந்து இப்போ ரீபான் ஆகுது, அதே மாதிரி நீயும் இப்போ ரீபான் ஆக. இந்த சைடு நம்ம வேலை முடிக்கணும், நாங்கள் இதுக்காக தான் இந்த குரூப்பே கிரியேட் பண்ணோம், எங்கள் குரூப் வந்து வயலன்ஸையே தடுக்க போகுது, இதனால நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு தான் ஓட்டிங் பண்ணோம் இப்படின்னு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வில்லனும் அவன் கத்தியை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான், அதில் பார்த்தா ஒரு பிளாக் கார் ஆகுது, இதனால நம்ம காயம் செஞ்சவும் பந்து போய் விடுறாங்க. திரும்பவும் அவன் அதே அட்டாக்கே பண்ணுறான், நம்ம காயம் அவனும் அதே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம வில்லனும், பரவாயில்லப்பா ஒத்த கைப்பையா உனக்கும் நிறைய தரமை இருக்குது, இப்போ வந்து நீ ஒரு கூக்குனாக இருக்க, நீ எப்போ பட்டர்ஃப்ளையாக மாறுவேன்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன், அதாவது புசமா. அவனோட கையில் பார்த்தா அந்த புசமாவோட சவுண்டு வந்துனே இருக்கேன். அப்போ தான் நம்ம செஞ்சு அவனோட ரிங்கை வச்சு பயங்கரமாக அவனை கட்டி போட்டு வச்சிடறான். காய் நீ நார்மலாகவே
நம்பவில்லனோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இப்போ வாழ்றதே பூசமாக மாறுறதுக்கு தான். எதுக்கு நீங்க இப்போ டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க? டக்குன்னு பூசமாக மாற வேண்டியதானே? ஏன்னா உங்களோட தலைவிதியே அதுதான். நம்ம சிச்சுவும் அவனை பார்த்துன்னே சொல்கிறான், கை உன்னை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப தலைவலியாக இருந்தாலும் உன் கூட இந்த காலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படின்னு சொல்லணும். இருக்கும்போதே அவனோட அந்த ரிங் எல்லாமே உடையுது. நம்ம காயும் அவனோட ஃபுல் பூசமாக ஃபார்முக்கு வரான். இப்படி இவன் புருஷமாக மான் 10 செகண்டே அவனை குத்திடுறான் நம்ம செஞ்சுவை. இப்போ தான் நம்ம செஞ்சுவோன்னு சொல்கிறான், காய் உன்னை நான் மறக்க மாட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்ட, தேங்க்யூ காய் இப்படின்னு சொல்லி அவனும் கத்துறான். நம்ம காயும் அவனோட பேர் எடுக்கிறான் செஞ்சு. நம்ம செஞ்சுவும் பயங்கரமாக கத்துறான். அடுத்தது அவனும் ஏதோ ஒரு பாதையை நோக்கி போனான். அந்த பாதை முழுக்க ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கு. இன்னும் ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி உணர்வு ஒரு சோளம் ஒரு டார்க்னஸில் மாட்டிக்கிச்சு. இந்த சைடு நம்ம செஞ்சு கட்டுறாங்க. அவன் பார்த்தா ஃபுல்லாகவே புஷமாக மாறிட்டான். நம்ம காயம் ஆனால் புஷமாக மாறிட்டான், ஆனால் நார்மல் ஃபார்மில் இருக்கான். இங்கே இந்த சீசனும் முடியுது. இங்கே சீசன் 1 முடியுது. சீசன் 2 இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரிய புஷமாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு வேற புஷமாக மாறிட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்ரல் மீரா வேறு ஆல்ரெடி அந்த ஸ்வாட் கண்ட்ரோலில் இருக்காரு. இதுக்கத்த சீசனில் என்ன ஆக போகுது அதெல்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம காயோட நிலமை என்ன ஆகும் இதெல்லாம் அத்த சீசனில் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு சீசன் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கத்தது பை த கிரேஸ் ஆஃப் காட் தான் போடலான்னு இருக்கேன். அதுவும் சீசன் 2 உங்களுக்கு சீசன் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 1 எப்படி இருந்துச்சுன்னு ரேட்டிங் கொடுங்க. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கத்தது நான் பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் 2 போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அப்போதுலேருந்தே கேட்டுருந்துருந்தீங்க. ஒன்று மாதிரில 2 எபிசோடு வரல, இருந்தாலும் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா நம்ம போட்டால் எப்படியோ அது 2 எபிசோடு விட்டுருவாங்க, அந்த நம்பிக்கையில் போடுறேன். ஏதாச்சும் புது அனிமே இருந்தால் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. மறக்காமல் கீழே ரேட்டிங் கொடுத்துருங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்குன்னு. அப்படி சீசன் 2 வேணும்னா கீழே சீசன் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனாரா.